குறுக்க போயிடாதீங்க சார். அப்படியே வெளியப்போ வெளிச்சோம் வெளிய போடா. இட்ஸ் ஹர்ட்ஸ் ஹலோ ஜீனியஸ், திஸ் இஸ் ஜெரஷ்கோப் அண்ட் இட்ஸ் மை ஜெரஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேஜிஎஃப் ரோஸ்ட் படத்துக்குள்ள பில்டப் இருக்கலாம், ஆனால் பில்டப்பே படமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் கேஜிஎஃப் 2. படத்தோட ஓபனிங்ல ராக்கி போய் அவங்க அம்மா கிட்ட சின்ன வயசுல இருக்கும் போது, அம்மா கடை ஏன் இப்படி தகு தகுன்னு மின்னுது, என்ன காரணம் அப்படின்னு கேக்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, கடலுக்குள்ள தங்க இருக்குடா என் தங்கம் அப்படிவாங்க. இதுக்குத்தான் படிக்கணும்னு சொல்றது, நீ படிக்காதனாலதான் அவனுக்கு கடலுக்குள்ள தங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப அவன் கிரிமினலா வளர்ந்து நின்னு இப்ப செத்து போயிட்டான். நீ டார்லிங் அப்படின்ட்டு பொம்பளை சோக் கேக்குது. பொம்பளை சோக் ரெண்டா மானம் கிட்ட போல. யூ ஆர் மை என்டர்டைன்மெண்ட் தங்கம். இந்த ஜூஸ குடிச்சு சமாதானம் வைக்க அப்படின்னு ராக்கி பாய் வேலைக்காரி கிட்ட சொல்ல, ஹீரோயின் துப்பாக்கி தூக்க, ராக்கி பாய் ஜூஸ் தூக்க, ஒரு புல்லட் கூட மேல படாம ராக்கி பாய் நடந்து வந்து ரொமான்ஸ் பண்ண. இட்ஸ் ஹர்ட்ஸ் வானரத்து கையில துப்பாக்கி குடுத்திருந்தா சுடுறோம் அப்படின்னு சொல்லும் போதே சுட்டிருந்தா இன்னாரம் வானர ஹீரோ ஆயிருப்பான். உழைக்க தெரியாத வானரம் பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அப்படின்னா கேஜிஎஃப்க்கு நம்ம வானரம். ரெண்டு பேருமே பொழைக்க தெரியாதவனுக்கு என்னடா இப்படியே போகுது, பில்டப் பண்றதுக்கு ஒருத்தனையும் காணாமே அப்படின்னு தேடி நெருங்கும் போதுதான் கொலசாமி மாதிரி வந்தா இருப்பாரு என் தாத்தா. சல்லடையில சலிச்சா ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லி நிற்கும் போதே, நீங்க மட்டும் குறுக்க போயிடாதீங்க சார். செவத்துல சிமெண்ட் இருக்குதோ இல்லையோ ரத்தம் அதிகமா இருக்கும், அதுக்கு காரணம் இந்த கத்தி, ஆதிராவோட கத்தி. ஓகே பினிஷ். ஹீரோக்கு ஒரு பில்டப், வில்லனுக்கு ஒரு பில்டப், பினிஷ். எனக்கு தெரிஞ்சு கதைக்காக ஆளை சூஸ் பண்ண மாதிரி தெரியல, பில்டப் பண்றதுக்குனே சூஸ் பண்ண மாதிரி இருக்கு. நீ தங்கத்தை தோண்ட வந்து அவனுக்கு பில்டப் கொடுக்க வந்தியாடா. அவுட் போஸ்ட் பிரிட்ஜ்ல ஆதிரோட ஆளுங்க அப்படி குமிஞ்சு கிடக்கும் போது இங்கிருந்து ஒருத்தன் பெட்ரோல் கலந்துக்கிட்டு அனது ரெண்டு ஓடுவான். சரி ஓடிட்டா என்னடா பண்றேன்னு பார்த்தா பத்து வச்சிருப்பான். அந்த குபு குபு நீர் ஃபயர்லயும் நம்மளால அப்படி ஆதிர வருவாரு அப்படின்ட்டு. ஸ்பைடர் மேன் மாதிரி ஃபயர் மேன். உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு சொல்றேன், ஆதிராவும் அவெஞ்சர்ல ஒரு பர்சன் நம்புங்க. அந்த தீயில இருந்து நடந்து வரும் போது தெரிய வேணாம் அவர் ஒரு அவெஞ்சர் அப்படின்ட்டு. சரி வில்லன் வந்தாச்சு, இப்ப ஹீரோக்கு பில்டப் வேணும், என்ன பண்றது? நானே உன் கைய நடுங்க வச்சிருக்கேன்னா அவன் வந்தானா எப்படி நடுங்க வைப்பான்னு பாரு அப்படின்ட்டு சாகும் போது ஒருத்த பஞ்சு பேசினு இருப்பான், பில்டப் கொடுத்துன்னு இருப்பான். ஏன் ராக்கி பாய் லேகி வித்துன்னு இருக்கிறான், கை நடுக்கத்துக்கலாம். நானே உன் கைய நடுங்க வச்சிருக்கேன்னா அவன் எப்படி நடுங்க வைப்பான், என்னடா சொல்ல வர?
கேஜிஎஃப்ல முக்கிய தங்கம் தோன்றது கிடையாது, பில்டப் கொடுக்கறது. சாகரக்கு முன்னாடி எல்லாரும் பில்டப் கொடுத்துருப்பாங்கடா. ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுத்துருப்போம், வில்லனுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருப்போம், போங்கடா செத்து போகடா. ஆனா பில்டப் கொடுத்துட்டு செத்துப்போம். தட்ஸ் மை மாஸ்டர் பிளான். ஹீரோயினோட அப்பனை குட்டி வில்லன் அப்படியே போட்டு தள்ள, அந்த நியூஸை கேட்டு ஹீரோயின் கார் எடுத்துட்டு ஓட, இத ஓட்ட ராக்கி பாயும் பின்னாடியே கார் எடுத்துட்டு ஓட்ட. திடீர்னு பார்த்தா தியேட்டர்ல கரண்ட் கட்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா எடிட்டர் பண்ண வேலை. ராக்கி பாய் நீ வேலை பண்ணுவீன்னு பார்த்தா எடிட்டர் வேலை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒழுங்க வேலை பார்த்திருந்தா என்ன அந்த கார் எடுத்துட்டு ஓடி இருக்குமா? சிந்திக்கணும் மக்களே, சிந்திக்கணும். படத்துல ராக்கி பாயும் ஆதிராவும் மோதுறது மொத்தம் மூணே மூணு சீனு. மூணு சீன்லயும் சண்டை போட்டு கொடுங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் சுட்டு சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி சுட்டு சுட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்து வச்சிருக்கானுங்க, சண்டை போடுவீன்னு பார்த்தா இவன் அவனை சுட அவன் இவனை சுடன்ட்டு என்னடா நினைச்சிருக்கிறீங்க? மொத்தத்துல நானா சுட்டுக்கிட்டு போய்க்கணும். சின்ன பெருசா போய் நேருக்குது, பெரிய வில்லனை பார்க்க போனோம் அப்படின்ட்டு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ராக்கி பாய் அப்படியே பெரிய வில்லனை பார்க்க போயிட்டு, தம்பி இந்த கண்ணை கொடு. என்ன கண்ணு? கண்ணு பேர் என்ன? கலாஸ்டிகா. சரி அண்ணன் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணை வாங்கிட்டு பெரிய வில்லனை பார்த்து ஏன் பண்ணி இருப்பான்டா, டாக்குன்னு பார்த்தா இன்டர்வெல்லு. சார் படத்துல இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ஹீரோ வில்லன்னு சண்டையே போடல, சண்டை போடுங்க பிளீஸ் அப்படின்னு எல்லாரும் ஆதரவா ஆர்வமா எதிர்பார்த்து நிறுவும் போது, ஒண்ணு அது அண்ணா விஷயம், கண்ணை கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுங்கன்னு இருப்போம். ஏ டொம்பட கா டொம்பட கான்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் வச்சு பில்டப் போட்டாச்சு. அடுத்து யாரு வச்சு பில்டப் போடுகிறது? எமோ இங்க வாமா, உன் மையா அங்க சித்து கிடப்பான், நீ இருந்தா அழுகெல்லாம் வேணாம், போய் ராக்கி பாய்க்கு பில்டப் கொடுப்போம் அப்படின்னு தட்டி அடிச்சுட்டு இருப்பாரு போல. உன்ன மாதிரி யாராலையும் முடியாது, தாயோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, நீ ஜெயிப்படா சுல்தான் சுல்தான் அப்படின்னு பாட்டு ஒண்ணு வேற. ஒரு தாயா நீ என்ன பண்ணணும்? ஐயோ மகனே போயிட்டியே அப்படின்னு அழுகுன. நீ அவனுக்கு பில்டப் கொட்டு நிறுகிற. ஒரு தங்க பிஸ்கட் தொலைஞ்சு போயிருக்கோம், அதுக்கு ராக்கி பாய் அந்த பெரியம்மாவை எடுத்துக்கினேன். பெரியம்மாவா? அதான்ப்பா அந்த கண்ணு கண்ணு பேரு பெரியம்மா. பெரியம்மா தூக்கின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அலர் விட்டு வந்திருப்பாரு. அப்ப அந்த டீ கிளாஸ் தூக்கி நிற்கிற பையன், பெரியம்மா இல்ல பெரியப்பா பெரியப்பா. என்னடா பில்டப்! நான் எல்லா பஞ்ச நிலைக்கும் நான் ஒத்துப்பேன், எல்லா பில்டப் ஷாட்டையும் நான் வந்து ஓகேன்னு சொல்லுவேன். ஆனா இங்க குத்தாமாரி ஒரு பில்டப், பெரியம்மா இல்ல பெரியப்பா. என்னடா காவடி பண்ணி நிற்கிறீங்க? அகராஜண்ண நீ இப்படி பண்ணலாமான? உன்னோட ரைட்டிங்ல இப்படி வரலாமான? பெரியம்மா இல்ல பெரியப்பா. யானை நகராச்சுனா என்னன்ன எப்படி இருக்க? ஆதிரா மைன் த்ரீ வழியா உள்ள வர்றான், ராக்கியோட ஒய்ஃப் வயிற்றுலயே சுடுறான். இவனுக்கு இதே பழப்பா போச்சு. ஏன்டா உனக்கு எவ்வளவு பெரிய வில்லன்னு பில்லப் கொடுத்து வச்சு நினைக்கிறாங்க, வந்தோடனே கண் எடுத்து பொட்டுக்கு 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 பொட்டுக்குன்னு சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? ஏன்டா கந்து வெட்டி கோயிண்டா, நான் என்னமோ உனக்கு பெரிய ரவுடி இல்லடா நினைச்சேன், ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களெல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. சரி ஆதிரா வந்து ராக்கி பாய் கொண்டாப்ல, இப்ப அடுத்து என்ன சம்பவம் நடக்கணும்? ஓகே இவன் எப்படி உள்ள வந்தான்? மைன் த்ரீ வழியா? மைன் த்ரீ அப்பனா அந்த மானங்கிட்ட நான் எவனத்தான் இருக்கா அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டுக்கே துப்பாக்கி தூக்கின்னு போய் நிறுகிறான்டா ராக்கி பாய். பார்லிமெண்ட்டுக்கு துப்பாக்கி, சூப்பர் பிரமாதம். படத்துல எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா நான் வெறுத்த ஒரே ஒரு சீன் என்ன அப்படின்னா, மேக்சிமம் நீங்களும் இந்த சீனை வெத்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல ராக்கி வந்து, ராக்கிக்கு ரொம்ப உடம்பு ஜுரமா இருக்கும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அம்மா தூக்கிட்டு போகும். யாரு? சாந்தி. சாந்தி தூக்கின்னு போய் சொல்லுவோம், ஏன் என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்ல பாருங்க, என்னம்மா இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கிற, அதுவும் மலையில நினைச்சு கொண்டு வந்திருக்கிற, அவ்வளவுதான் உன் பையன் பொழைக்க மாட்டான், போ பெரிய ஆஸ்பத்திரியும் கூட்டு போகணும் அப்படின்னா ஒரு அம்மாவா நீ என்ன சொல்லணும்? ஐயோ ஐயா எப்படியாவது உன் பையனை காப்பாத்தி கொடுங்க ஐயா, உன் காலில் விழுகிறையா, ஏதோ ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? அங்கேயும் ஒரு மணி நேரத்துக்கு பச்சு. என் பையன் யாருன்னு நினைச்ச, அவ கடலையே ஆள பிறந்தவன், இந்த பம்பாய்க்கு சொந்தக்கார, இந்த தங்கத்துக்கு ஆள நினைச்சவன் அவன், அங்கேயும் ஒரு மட்டார பச்சு. இந்த சீன் தாங்க உண்மையாலுமே வெறுத்த ஒரு சீன் கேஜிஎஃப்ல. நீங்களும் கண்டிப்பா வெறுத்திருப்பீங்க. அப்படி கண்டிப்பா வெறுத்திருத்தீங்க அப்படின்னா கவர் பாக்ஸ்ல கவர் பண்ணிருக்க. படத்தை எதுல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுலேயேதான் முடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல அவங்க அம்மா கிட்ட வந்து ராக்கி சொல்லுவாரு, இந்த கடல்ல இருக்கிற தங்கமெல்லாம் உனக்குதாமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சேம் அதே மாதிரி இந்த கடல்ல போய் தங்கத்தை கொட்டிடுவாரு. படத்தோட முடிஞ்சிடும். ராக்கி சாகுறான், கடல்ல தங்கம் கொட்டுது. பேக்ரவுண்ட்ல தன்னானே தானே தானே நானே நோ அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வருது.
அழுதுட்டியா அழுதுட்டியா அழுதுட்டு அப்படியே வெளியே போ, ஒத்த வெளிச்சோம் வெளியே போடா, அவ்வளவுதான். அழுதுகிட்டு எல்லாருமே தேட்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்கப்பா. எல்லாரும் வெளியே போய் முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல மிடில் போடுறான் பார்ட் த்ரீக்கு லீடிங், பார்ட் த்ரீ கமிங் சூன் அப்படின்ட்டு. வெளியே போனதுக்குள்ள எப்படி தெரியும், ஓகே நம்மளும் வெயிட் பண்ணுவோம் மட்டன் குஸ்காவா பார்ட் த்ரீக்காக ரோஸ்ட் பண்ணோம்ல. அபார்ட் ஃப்ரம் ஜோக், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சீரியஸா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். படம் அவ்வளவு சூப்பரா வெறித்தனமா இருந்துச்சு. பார்ட் த்ரீக்கு நானும் வெயிட்டிங். இப்பயே நீ நல்ல மாதிரி பேசுறேன், ஏன்டா இம்பார்ட்டன்டான ரோஸ் பண்ணி போட்டு கட்சியில வந்து நல்லவனாட்டு நான் நல்லவன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி வைக்கணும் இல்லையா. இல்ல உண்மையாலுமே படம் சூப்பரா இருந்துச்சு, ஒர்த். பார்ட் த்ரீக்கு உண்மையிலும் வெயிட் பண்ணினே இருக்கிறேன். இந்த பீஸ்ட் விசஸ் கேஜிஎஃப் டூ கம்பரிசன் போடுப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாலும் போடுறதுக்கு ஐ ஆம் ரெடி, ஐ ஆம் வெயிட்டிங். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதுமானது. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கப்பா, லைக் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணி விட்டு போக, தப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுருவேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், தாராளமாக கமெண்ட் பண்ணி விடுங்களா, நீங்களும் நானும் ஒன்றுன்றேன். ஸோ அதனால தாராளமாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். இட்ஸ் ஜெரிஷ்கோப் அண்ட் இட்ஸ் மீ ஜெரிஷ், இட்ஸ் ஜெரிஷ்கோப் அண்ட் இட்ஸ் மீ ஜெரிஷ். தானே நானே.